அவர் உங்க டிபார்ட்மென்ட் அப்படி என்ன பெருசா சொல்லிட்டாருன்னு இப்படி எங்க எல்லார் முன்னாலயே அனாவசியமா கோவப்படுறீங்க பதில் சொல்லுங்க சார் சார் ஒண்ணும் தெரியாத அப்பாவியானே ஒரே குழந்தைய பலி வாங்கின பாழா போன அந்த கொலகார பசங்களை பிடிக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லையா சார் உங்களுக்கு இல்லையா அந்த திருட்டு நாயங்களை பிடிச்சி தண்டிக்கிற அதிகாரத்தை இந்த போலீஸ்காரங்க என்னைக்கோ இழந்துட்டாங்க அவங்க கத்தியில ஓட்ட ரத்தத்தை துடைக்கிறதுக்கு தான் லாயக்கு வந்த வேலை ஆயிடுச்சுல்ல போங்க அரசியல்வாதிகளோட வீட்ல போய் உட்கார்ந்துகிட்டு அவங்க அவுத்து போடுற அழுக்கு துணி எல்லாம் துவைச்சு போடுங்க அதுக்கு தான் நீங்க லைக் எஸ் சார் ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க அப்படியே சிலையாட்ட நிக்கிறீங்களே உங்களுக்கு சுடு சொறியே இல்லையா சார் இதோட சேர்த்து எவ்வளவு கொலை நடந்திருக்குங்கற கணக்கு ஏதாவது இருக்கா அட்லீஸ்ட் கொலைகாரங்களுக்கு பலியாகி எவ்வளவு பேர் செத்தாங்கன்னாவது உங்களுக்கு தெரியுமா சார் எங்க கொலை நடந்தாலும் சைரன் ஊதிட்டு வந்து செத்தவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இறக்கம் எல்லாம் போயிடுறீங்களே உங்களுக்கு உயிரோட விளையாடுறது அவ்வளவு ஈஸியா இருக்கா சார் நாங்க உங்களை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க கேக்குறது பப்ளிக் இல்ல பிரஸ் காரங்க லுக் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு வளையல் போட்டுக்கிட்ட இல்ல கடமையை செய்ய போன இடத்துல உயிரை கொடுத்த எத்தனையோ போலீஸ் காரங்க உண்டு நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஆன்டி டெகாட்டி ஸ்குவாட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் தே ஆர் ஆல்ரெடி இன் ஆக்சன் இந்தா இதே ஊருக்கு பிஸ்கட்டா மாத்து இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சரக்குலாம் காலி ஆயினே என்ன அநாத போலீஸ் காரங்களுக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு தோடா
இந்த கோயந்தம் போடுற பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு கோத்தா வாலாட்டின போற போலீஸ் நான் உங்களுக்கு பயப்பட சொல்றியா? அண்ணா இப்ப வந்திருக்கிறது நீங்க போடுற பிஸ்கட்டுக்கு ஆசைப்படுற நான் இல்ல. ரெண்டு நிமிஷத்துல லேடி டிசிபி தெரிஞ்சுக்குங்க. இந்த கோயந்தம் பார்க்காத போலீஸா? அதுவும் பொம்பளை போலீஸ்ன்னு சொல்றீங்க. ஆரம்பத்துல சூடு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பொட்ட கழுத இன்னத்த புடுங்குவ தங்கண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல த பிளேடு இவ காதுக்கு ரெண்டு தோடு போடு அப்பால கழுத்துக்கு கீழே ரெண்டு செயின போடு மொத்தமா நாலையும் சேர்த்து கொண்டா சரியா போட்டுக்கு இடுப்ப ஆட்டிக்கு நிஜிலுக்கு இஜிலுக்கு இஜிலுக்கு நிவாரியா Yeah!
ஆபீசர்ஸ் நம்ம டிபார்ட்மென்ட்க்கு சவாலா இருக்கிற அந்த திருட்டு கூட்டத்தை புடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டுருக்கேன் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி லாஸ்ட் டைம் நார்த் மெட்ராஸ்ல நடந்த கொள்ளைக்கு அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற காடுகள் தான் பிளஸ் பாயிண்ட் தட் மீன்ஸ் ஷெரி ஃபார்ம் ஹவுஸ் சிவராஜ் எஸ்டேட் பிஎஸ்கே ஃபார்ம்ஸ் இந்த இடங்கள்ல தான் அவங்க ஒளிஞ்சிருக்கணும் ஃபர்தர் ஈஸ்டர் சவுத் வரதுக்கு சுத்தி போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால தே வில் கம் டு தி வெஸ்ட் தட் இஸ் பரமசிவம் ஃபார்ம் ஹவுஸ் கிருஷ்ணா எஸ்டேட் ராஜா எஸ்டேட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இந்த காடுகள்ல தான் அவங்க கண்டிப்பா கேம்ப் போடுவாங்க அண்ட் வைகே எக்ஸ்டென்ஷன் இஸ் தேர் எய்ம் இது ரிமோட் டைப் டிவைஸ் இத அங்க இருக்கிற 83 வீடுகளுக்கு இஷ்யூ பண்ண போறேன் எதிர்பாராம யார் வீட்டுக்காவது திருடுங்க வந்தா அந்த வீட்ல இருக்கிறவங்க இந்த ரிமோட்ட பிரஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ட்ல இருக்கிற லைட் எரிஞ்ச உடனே we can take immediate action so any doubts Thank you. Thank you.
மேடம் BSK ஃபார்ம் ஹவுஸ் நம்பர் 39 ஓகே நாட்டுக்கு மந்திரி கேவலம் ஒரு இலாக்காவை கொடுத்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களே ஒருவேளை உங்களுக்கு நாலஞ்சு இலாக்காவை கொடுத்திருந்தாங்கன்னா சில்லற சேர்ந்திருக்கேன் இந்த மின்சார பதவிய அப்படியே உன் கையில நான் தூக்கி போட்டுட்டு இந்த ஸ்டேட்டுக்கு சிஎம் ஆகிறத விட நேர டெல்லி பிஎம் ஆயிருப்பேன் நல்லா புரிஞ்சுக்க ஓகே கோட்டு போட்ட ஜனங்க இங்கதான் இருக்காங்க அதை நீங்க என்னைக்கு மறந்துடாதீங்க அரசியல் இதெல்லாம் சகஜம்பா அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க டெபுட்டி சிஎம்மும் சிஎம்மும் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது வந்தா ஆப்போசிஷன்ல இருக்கிறவனுங்க நம்ம பொசிஷனுக்கு வந்துருவானுங்க அந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்ன என்ன நாலு காசு சம்பாதிக்க விடியா விடுற உங்களை எங்க விடணுமோ அங்க விடுற ஸ்டேட் முதலமைச்சரே பூஜை பண்ணாலும் பண்ணலன்னாலும் பசுபாலை கொடுக்கத்தான் செய்யும் பாலை குடிச்சாலும் குடிக்கலன்னாலும் பாம்பு விஷத்தை கக்கத்தா செய்யும் இந்த கிருஷ்ணப்ப தாசை எதிர்த்து நின்னவன் இல்ல இனி சிஎம் சீட்ல நீ நிலைச்சிருக்க ப்ளீஸ் இனி நீ ஒரு ராஜினாமாவை தயார் பண்ணிக்க ஷட் அப் அண்ட் கெட் அவுட் ஐ சே ஓஹோ இங்கிலீஷா ஓகே இன்னைக்கு நான் கெட் அவுட் அதுக்கப்புறம் நீ கெட் அவுட் அவுட் ஜெய் ஹிந்த் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்க ஏன் புலம்புறீங்க அரசியல்வாதிங்க பதவிக்காக மாறுற பச்சு வந்தீங்கன்னு சொன்னேன் இதை நீங்க அன்னைக்கும் கேட்கல இன்னைக்கும் கேட்கல எப்பவும் கேட்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்க நீங்க சாங்ஷன் பண்ண லைசன்ஸ உங்க முன்னாடி அவன் கேன்சல் பண்ணியிருக்கான்னா நிஜமாவே அந்த சிஎம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தான் நான் என்ன பல பேருக்கு பிறந்தவனா என்னை எதிர்த்துக்கிட்ட அந்த விஸ்வநாதன இந்த உலகத்தை விட்டு அனுப்புல சுல்தானுக்கு போன் அடுறேன் Oh,
யாரு என்னங்கறதே எனக்கு தெரியாது. காசு கொடுத்தாங்க, வேலையை வெட்டிட்டு. சரி, தலைதானே எடுத்துறேன். சுல்தானே, யார் தலைன்னு நினைச்ச? நம்ம சிஎம் விஸ்வநாதனோட தலை. நான் சொல்றது இந்த ஸ்டேட் முதலமைச்சரோட தலையதாயா? ஐயோ 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 சுல்தான், நீ அந்த சிஎம் தலை எடுத்தா இன்டைரக்டா அது மாதிரி. என்ன சொல்ற? டேய் தருதல, நடந்த எலெக்ஷன்ல இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கல்ல, அப்ப நீ என்ன செஞ்ச? இவரை எதிர்த்து நின்ன மாரிமுத்தோட தலைய பொளந்துட்ட. அவரை கொன்னது நீதாங்கிற விஷயம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போய் எல்லாரும் உன்னை வெட்ட வந்தப்போ நீ தப்பிக்க எங்களை மாட்டி விட்டுட்டிய, அதை மறந்துட்டியா? ரொம்ப பேசுறடா, இதுக்கு மேலயே பேசுறேன். உங்க ரெண்டு தலைய வெட்டி போட்டுருவேன், ஜாக்கிரத. வேணாங்க வேணாங்க, நான் சொல்றத கேளுங்க, அதை அப்படி ஊத கூடாதுங்க. முன்னாடி இருக்குங்க, குனிஞ்சு ஊதுங்க, குனிஞ்சு ஊதுங்க, நல்லா ஊதுனீங்க. சாரி, தேங்க்ஸ். டேய், நம்ம ஆளுங்க எல்லாம் வெளிய உள்ள இருந்து ஆளுங்களை வர வச்சு அவன் தலைய எடுக்க ஏற்பாடு பண்ணியா? ஆ சரிதா. என்ன இதெல்லாம் ரவுடிங்க ராஜ்யம்? அமைதியா இந்த இடத்த கேட்கலான்னு முயற்சி பண்ண, அதுக்கு நீ ஒட்டுக்கவே இல்லை. அதனாலதான் ரவுடிங்களை அனுப்பி பெண்ட் எடுத்துட்டேன். பெருசு ஒழுங்கா உன்னை திரும்பவும் கேக்குறேன். இந்த ஸ்கூல் இடத்த தயவு செஞ்சு எனக்கு விட்டு கொடுத்துடு. விட்டு கொடுத்துருன்னு விட்டு கொடுக்கறதுக்கு இந்த இடம் எங்க அப்பா விட்டு இடமா என்ன? கிருஷ்ணராஜ பாண்டியாரு அநாத பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்த தானம் கொடுத்த இடையா? ஆஹா, அவருக்கு வாரிசு இல்ல, கொடுத்தாரு. எனக்கு வாரிசு இருக்கியா? அதை தவிர நிறைய சின்ன ஊடுங்க இருக்கு. இந்த மாதிரி அராஜகெல்லாம் நிறைய பாத்திருக்கேன், அரசாங்கத்திட்ட சொல்றேன். அரசாங்கம் அரசாங்கம் தலையிட்டு பெருசா என்னத்தையா கிழிக்கும்? முதலமைச்சர்ல இருந்து கடைசி தொண்டை வரைக்கும் நாங்க போடுற பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு நாங்க ஆட்டி வைக்கிறபடி ஆடுற பொம்மைங்கடான்னு தெரிஞ்சுக்க. பத்து நாளைக்கு ஒரு தடவை புட்டுக்கிட்டு போற இந்த அரசாங்கத்தை சொல்லி நீ என்னத்தையா சாதிக்கலான்னு இருக்கிற? ஆ டே பரதேசிங்களா, பசங்க ஆயிட்டா எனக்கு பிடிக்காதுடா, கொண்டுடுங்க. ஐயோ என்ன பாதானே, ஐயோ அதெல்லாம் பண்ணாதீங்க, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ, என் கையை பிடிச்சி கெஞ்சினா என்ன பிரயோஜனம்? ரெண்டு கையை நான் வெட்டிடுறேன். பஸ் ஸ்டாப்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ போய் கெஞ்சினா அங்க உனக்கு சோறு கிடைக்கும். நான் யாரும் தின்னு விடுப்பா, கையெடுப்பா, போடா. இத்தனை நாளா இந்த அநாத பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாவும் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து பால் கொடுத்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமே அதுக்கு அவசியம் இல்லப்பா. பதேரியா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, வருஷ கணக்கா நல்லபடியா நடந்துகிட்டு இருந்த இந்த பள்ளிக்கூடத்தை இந்த படுபாவை எங்கிட்ட இருந்து புடுங்கிக்க பாக்குறோம். Hey!
நீ சொல்றதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சா நான் அந்த மகாத்மா காந்தி லெவலுக்கு ஓசந்துருவேன். நான் ஒண்ணு அந்த காந்தி ஆகணும்னு ஆசைப்படல. ஏன்னா மவன காந்தி பேரை வச்சுக்கிட்டால சுட்டு தள்ளிடுறானுங்க. அதனால நம்ம பொண்ணுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நாட்டுக்கு சேவை செய்யலாம் இருக்கேன். வட்டிங்கிற பேர்ல ஏழைங்க வயிற்று அடிச்சு அவங்க கிட்ட இருந்து புடுங்கி சம்பாதிச்ச பணத்துல இன்னைக்கு பொண்ணுங்களை வச்சு சேவை செய்யறேன்னு புதுசா தோல் பிசினஸ் வேற செய்யலாம் இருக்கியா? இனிமே இந்த ஸ்கூல் பக்கம் உன்னை பார்த்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, புரிஞ்சுதா? ஏய் அவரை விட. ஏய் என்னடா, என்ன இங்க என்ன நடக்குது? நீங்களே கேளுங்க இன்ஸ்பெக்டர், இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நானுன்னு சொன்னேன். ஆனா இந்த பெருசு இந்த ரவுடிய சப்போர்ட்டா வச்சுட்டு என் இடத்த குடுக்க மாட்டேங்கிறாரு. ஏய் என்னடா உடம்பு எப்படி இருக்கு? பெருசா கத்துற இந்த டைகர் வரதராஜனை பத்தி உனக்கு தெரியாது. இத நீங்க பேசல சார், நீங்க போட்டிருக்கிற காக்கி சட்டை பேசு. நியாயத்துக்காக போராடினப்ப வராத நீங்க திடீர்னு இப்படி வந்திருக்கீங்களே, என்ன அநியாயம் நடந்திருக்குன்னு இப்ப வந்திருக்கீங்க? காலையில இருந்து டியூட்டியை பார்க்காம ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு சாயந்தரம் ஆனது ஜீப் எடுத்துட்டு ஓடுறீங்களே, ஏன்? இந்த நாட்டுல நடக்கிற அநியாயங்களையும் அநீதியையும் தட்டி கேட்கறதுக்கா? இல்ல எம்எல்ஏக்களுக்கும் மந்திரிகளுக்கும் பொண்ணுங்களை சப்ளை பண்ணிட்டு அவங்க கொடுக்கற எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு விளக்கு பிடிக்கிறதுக்கா? இந்த ஸ்கூல சுத்தி இருக்கிற சீட்டாட்ட கிளப் பாரு சாராய கடைங்களை இந்த இடத்தை விட்டு காலி பண்றதுக்கு வக்கு இல்லாத உங்க காக்கிக்கு ஸ்கூல காலி பண்ணுன்னு சொன்னவனுக்கு சப்போர்ட் பண்ற அதிகாரத்தை யார் கொடுத்த? நேர்மையா உழைச்ச ஐஏஎஸ் அதிகாரிய ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம அவங்க மேல ஆசிட ஊத்துறானே அவனை அன்னைக்கு என்ன பண்ணீங்க? மக்களை ஏமாத்துறதுக்காக கொஞ்ச நாள் ஜெயில வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நீங்களே அவன் தப்பிச்சு போறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. பணத்துக்கும் வகிக்கிற பதவிக்கும் தான் மரியாதை இருக்குன்னு நினைக்காதீங்க.
ராப்பகலா கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வரணும் நினைக்கிற இந்த பசங்களோட அறிவுக்கு இருக்கு. இந்த பசங்கள்ல நாளைக்கு யாரு அறிஞர் அண்ணா ஆவாங்களோ, யாரு டாக்டர் எம்ஜிஆர் ஆவாங்களோ யாருக்கு தெரியும்? வணக்கம் போலீஸ் அம்மா. தாயே வணக்கம். தாயே வாங்க, சரியான டைமுக்கு வந்தீங்க. நீங்க வரலனா இந்நேரம் என் குடி முழுகி போயிருக்கோம். பாருங்க, இந்த இடம் என்னோடதுன்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என் பேருக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா இவன் வந்து எங்க எல்லாரையும் அடிச்சுட்டு எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்க. பாருங்க, விசாரிங்க. சபாஷ், தேங்க் யூ. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்களுக்கு வேணும்னா அசெம்பிளியோ ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க, பார்லிமெண்டியோ ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. பண்ணி தரட்டா? இந்த பள்ளிக்கூட இடம் உங்களுக்கு வேணும்னா கோர்ட்ல இருந்து ஆர்டர்ஸ் வரணும். அதுக்குள்ள இந்த இடத்தை வாங்க நினைச்சா அது நடக்காது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு தடவை இந்த மாதிரி இங்க நடந்ததுன்னா ஐ அம் கோயிங் டு டேக் சீரியஸ் ஆக்சன். அது இல்லங்க, நான் இடத்த காலி பண்ணு. நான் என்ன சொல்றேனா? போடா. நல்லவேல அடிக்காம விட்டால. சட்டப்படி போலீஸ்காரங்க பண்ண வேண்டிய வேலையை உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சா நம்ம நாட்டுல போலீஸோட தேவையே இருக்காது. மிஸ்டர் சுரி, ஒவ்வொரு போலீஸும் உங்களை மாதிரி ஜனங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா அநியாயங்கிற பேச்சே இருக்காது. அதே மாதிரி பப்ளிக்கும் போலீஸ கண்டு பயப்பட மாட்டாங்க. I like your guts. I like your sincerity. All the best. Thank you. ஃபங்க்ஷனுங்க உங்க ஃபங்க்ஷன், எதை வச்சா நீங்க கிளம்புவீங்கன்னு ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஹாய் ஹாய். பேனங்க பேனங்க பேனங்க, அது அப்படி ஊத கூடாதுங்க. முன்னாடி இருக்கீங்க, குனிஞ்சு ஊதுங்க, குனிஞ்சு ஊதுங்க. எல்லாம் ஏற்படி நான் பண்ணிடுறேன். சாரி, தேங்க்ஸ். டேய் தருதல ஒன் நிமிட். ஏன்பா சுல்தானு, நீ குடிச்சு குடிச்சு சொத்தை கிழிச்சிருவ போல இருக்க. சார் டோன்ட் வரி, இனிமே சென்ட் சொல்லக்குதான். சார் ப்ளீஸ், ஆசையில் கட்சி தலைவனான நான் உங்கள் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு முடிவெடுத்துள்ளேன். திரு விஸ்வநாதன் அவர்களை நம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டின் உள்துறை அமைச்சராக திரு முத்துராமன் அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். விவசாயம் மற்றும் உரத்தொழில் அமைச்சராக திரு துரையரசன் அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக திரு ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். சமூக நலம் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக திருமதி சரோஜினி வரதன் அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். நம் கட்சியின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான திரு கிருஷ்ணப்பதாஸ் அவர்களை மாநில மின்சாரத்துறை அமைச்சராகவும் மற்றும் மாநில துணை முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுத்துள்ளேன். விஸ்வநாதன் ஆகிய நான் இந்திய நாட்டு சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டு நமது தாய் திருநாட்டின் அமைதியையும் ஒற்றுமையையும் பேணி காப்பேன் என்றும், என் கடமைகளை விருப்பு வெறுப்பிற்கு ஆளாகாமல் கடைபிடிப்பேன் என்றும், ஜாதி மத பேதமில்லாமல்
சுயநலம் இல்லாமல் பொதுநலமுடன் என் கடமைகளை கட்டி காப்பேன் என்றும் அச்சம் அல்லது வேற்றுமை இல்லாமல் பகை உணர்ச்சி ஏதுமின்றி மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்வேன் என்றும் கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். மாநில முதலமைச்சரா பதவி பிரமாணம் எடுத்திருக்கீங்க, நீங்க மக்களுக்கு முதல்ல என்ன செய்யறதா இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சாரி, செய்யறதுக்கு முன்னாடி எதையும் நான் சொல்றேன் சார். இப்ப நடந்த தேர்தல்ல பெரும்பான்மை பலத்தோட மகத்தான வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. பல தலைவருங்க இருக்கிற உங்க கூட்டணியில பதவிக்காக அடிச்சுக்காம ஒத்துமையா இருப்பீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பிக்கை தான் ஒற்றுமைக்கு மூலதனம். சோ நானும் அதை நம்புறேன். சார், ஒன் மோர் க்வெஸ்சன். சாரி, உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த எழுதிக்கங்க. பிளீஸ் நோட்டி. எங்க அரசு மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வரதுக்காக நானும் என் அமைச்சரவையை சேர்ந்தவங்களும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எங்களோட முழு சொத்து விவரங்களையும் ஜனங்க முன்னாடி தெரிவிக்கிறதா இருக்கும். ஏங்க, இன்னைக்கு நீங்க இந்த பக்கம் ஊதுங்க இல்ல அந்த பக்கம் ஊதுங்க இல்ல குனிஞ்சு ஊதுங்க, நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். யாருக்குங்க வேணும் இந்த கேடுகட்ட துணை முதலமைச்சர் பதவி? வேணாங்க வேணாங்க, அந்த விஸ்வநாதனை நம்ப வேணாங்க. கேட்டீங்களா? ஏன்பா நீங்க என்ன புடுங்கனா உங்க காதல பூவ வச்சா இந்த பதவிய கையில கொடுத்தான். ஓஹோ, சொல்லிக்கிறதுக்கு மட்டும் கிருஷ்ணதாஸ் துணை முதலமைச்சர். இந்த பதவியை வச்சுக்கிட்டு நக்கத்தான் முடியும். இத்தால வேற எத்தையும் கிழிக்க முடியாது. உங்க கதி அதோ கதிதான். நாம ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து படிக்கிறப்ப நீங்க கிளாஸுக்கே லீடர் ஆனீங்க, அப்புறம் காலேஜுக்கு தலைவன் ஆனீங்க. அத பார்த்து கண்டிஷனா இந்த ஸ்டேட்டுக்கே நீங்க சிஎம் ஆவீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் உங்களுக்கு ஜாலர் அடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னடா அந்த விஸ்வநாதன் எதுக்கும் உதவாத அந்த இலாக்காவை உங்க கையில கொடுத்து உங்க பவரை புடுங்கி உங்களை பல்லு புடுங்கன பாம்பாக்கிட்டான். ஏங்க கிருஷ்ணதாசு, நீங்க சிஎம் இல்ல, சிஎம் கார் துடைக்கிறதுக்கு கூட லாயக்கு இல்ல. நான் லாயக்கு இல்லாதவ இல்ல, அரசியலுக்கு நான் தான் லாயக்கு. கூடிய சீக்கிரம் அரசியல் தலைவிதியை திருத்தி எழுதுறேன். அடே அப்பா, கரெக்டா வாட்டில விட்டுட்டேன். தேங்க் யூ, ஐ அம் குட் ஆல். நான் சொன்னது நீ அடிச்ச பந்து இல்ல. பவர் இல்லாத இலாக்காவை என் கையில கொடுத்துட்டு இன்டைரக்டா என் வாயில ஐஸ் புருட்டை சொருவிட்ட பாரு. அத சொல்றேன், நீங்க சொல்ல வந்த விஷயத்தை நேரடியா சொல்லுங்க. பிச்சைக்காரன் கையில திருவோட்டை கொடுத்த மாதிரி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இலாக்காவை என் கையில கொடுத்துட்டு சில்றவர இலாக்கா எல்லாத்தையுமே நீயும் ஜால்ராக்களும் சேர்ந்து ஆளாளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து மொத்தத்துல என்ன கவுத்திட்டீங்க. அது மட்டுமா, புனிய வச்சு வர சக்கு சக்குன்னு குத்திட்டீங்க. ஐயோ, இந்த நாட்டை ஆடுறதுக்கு அந்த பிரம்மனால கூட முடியாதுப்பா. நாளுக்கு ஒரு சினிமா ஸ்டார் உருவாகிற மாதிரி இங்க கட்சிகளும் உருவாகிட்டு இருக்கு. ஏதோ அந்த ஆண்டவ முனியத்துல ஜெயிச்சிருக்கோம், அதை வச்சு நாலு காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா விடமாட்டேங்கிறீங்களப்பா. கிருஷ்ணதா, தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இந்த ஸ்டேட்டோட சரித்திரத்துல என்னைக்கும் இந்த அளவுக்கு பவர் ஃபெயிலியரை நான் பார்த்ததில்ல. அதை இன்னைக்கு நீங்க ஒரு சவாலா ஏத்துக்கணும். அந்த சவாலான இலாக்காவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா யூ ஷுட் பி ப்ரவுட். உங்க சாணக்கிய புத்திய அங்க காட்டுங்க. கோடி கணக்கில் மின்சார துறையில கடன் இருந்தா யாரியா சாணக்கிய புத்திய காட்டுவா? கஷ்டப்பட்டு கரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆல் ஓவர் ஸ்டேட்டுக்கு கொடுத்தாலும் இந்த ஜனங்க தப்பி தவறி மார்னிங் 2 hours கட் என் பொண்ணை திட்டுவாருங்க, ஆப்டர்நூன் 2 hours கட் என் அத்தாளை திட்டுவாருங்க, நைட் 2 hours கட் என் பொண்டாட்டி. சாரி வேண்டாம். அல்ல, நோ இன்கம் ஆல் டென்ஷன் டு மீ, ஆல் இன்கம் நோ டென்ஷன் டு யூ. தேங்க்ஸ். அப்படினா அரசியல்ல பணம் சம்பாதிக்கிறதா உங்க குறிக்கோள? ஏ சின்ன வீட்டு மேல சத்தியம். மிஸ்டர் கிருஷ்ணதாஸ், நல்லது செய்வோங்கிற ஒரே நம்பிக்கையில தான் மக்கள் நம்ம கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாம பாழாக்கிடக்கூடாது. அதை விட உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன்.
அந்த மரியாதை கெடுத்துக்காதீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட் பை. அரசியல் ஆனாவன்னா கத்து கொடுத்த இந்த வாத்தியாருக்கு உபதேசம் பண்றியாடா? ஏய், ஜனங்க வீசி எறிகிற கல்ல வச்சே என் வீட்டுக்கு சுவர் எழுப்புற கில்லாடிடானா? உனக்கு அதே கல்ல வச்சு சமாதி கட்டல. जिल्लाना बुल्लाना पाड़ारु तिल्लाना, जिल्लाना बुल्लाना तन्नन्ना तन्नन्ना पाड़ारु तिल्लाना तन्नन्ना तन्नन्ना चिन्न कन्ने तोंडिल पोट्टु एंडी कोल्लुरे चूचो चूचो चिन्ने तूंडी पोट्टु एंडी कोल्लुरे அரங்கேறுகின்று
I'll say get out. Hey, yaragada kida. Enna enna meratra avan yaar theriyuma yaar yaar avan o veettukku vanda virundaliki porandavana illa unga atta oda kalla kadalanukku porandavana yaar avan Kiran DCP Kiran நீ திமிரும் தைரியமும் இருக்கிற ஆபீசர்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ கிரண்னு பேர் வெச்சிட்டா நீ என்ன கிரண் பேடியா இந்த பேரு நான் என் தாய் வயித்துல இருக்கறப்ப வைக்கல பட் நீ சொன்னியே அந்த திமிரு தைரியம் இதெல்லாம் நான் என் தாய் வயித்துல கருவா இருக்கும்போதே உருவானது அதான் தப்பு ஏதோ பொண்ணு பரதாப்பட்டு விட்டலாம் நினைச்சேன் ஆனா ஆம்பளையாட்டம் ரொம்ப பேசுறியே இத பாரு நான் யாரன் தெரியுமா இந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் பையன் அதாவது இந்த ஸ்டேட்டுக்கு அடுத்த வாரிசு அனாவசியமா என் கிட்ட மோதி இந்த சட்டசபையில நாளைக்கு நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என் வீட்டு முன்னாடி நாய் மாதிரி காவல் காக்கணும் அத நினைவுல வச்சுக்கிட்டு மரியாதையா பேசுடி நீ இந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரோட பையனா இருந்தாலும் சரி இந்திய நாட்டின் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி ஐ டோன்ட் கேர் சீஃப் மினிஸ்டரோட பையனா நீ என்ன பெரிய புரிஞ்சியா நீ பண்ற அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் தெரியும் ஸ்டேட் கையில இருக்குன்னு அப்பா விஜனங்களை நீ ஏமாத்துறதும் தெரியும் எஸ் தெரியும் இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தானே ஆனா இது கிரண் கிட்ட வச்சுக்கிட்ட சார் இந்த நாட்டு முதலமைச்சரான நீங்க யூஸ் பண்ற கார் புனிதமான தேருக்கு சமம் அந்த கார்ல உங்க புள்ள குடிச்சிட்டு பொண்ணுங்களோட பூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா கையும் களவுமா அரெஸ்ட் பண்ண அதோட காரையும் சீஸ் பண்ண நான் பொண்ணுங்களோட சுத்துனா உனக்கு ஏன் எரியுது ஹரே சார் உங்க மேல ஜனக்கு எவ்வளவு கௌரவம் வச்சிருக்காங்க பட் இப்படி ஒரு புள்ளையா எப்படியாவது உங்களுக்கு இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன் ஐ ஹேவ் டு டேக் இமிடியேட் ஆக்சன் இதோடா பெரிய ஜான்சி ராணி டாட் இந்த மாதிரி ஆளுங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம இப்படி வீட்டுக்குள்ள விட்டது உங்க தப்பு இவங்க எல்லாம் எலும்பு துண்டுக்காக ஆசைப்படுற நாயங்க உனக்கு என்னடி வேணும் யூ ராஸ்கல் குடோ டேய் ஏய் பாய மோடா ப்ளடி எங்க எவ்வளவு ஒருத்திக்காக தோளுக்கு மேல வளந்த புள்ளிய இப்படி திட்டுவீங்க இங்க பாருங்க அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு ஹரி இவ என்ன பண்றான்னு பார்க்கலாம் நீ உள்ள போ இவ உள்ள போக வேண்டியது இங்க இல்ல ஸ்டேஷன்ல கவர்மெண்ட் வெஹிக்கிள மிஸ் யூஸ் பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்ற பெயில் கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க ஐ அம் சாரி சார் மம்மி கேளுங்க உங்க முன்னாடி பையனை எழுந்துட்டு வரா நீங்க சும்மா நின்னுட்டு இருக்கீங்களே இது உங்க சிஎம் பதவிக்கு அவமானம் நீங்க யாருன்னு அவளுக்கு புரிய வைங்க பாய முறை இந்த அவமானம் போதாதா லெட் ஹர் டு ஹர் டியூட்டி காலையில 9:30 மணிக்கு கமலஹாசன் ஹேர் கட்டிங் சலூன் ஓபனிங் செரமனி எக்ஸ்கியூஸ் மீ எஸ் விஜய சாந்தி ஓபனிங் அது அவர் பாத்துக்குவாரு யாரு முதல் மந்திரி விஸ்வநாத் அவர்கள் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் பத்தே காலுக்கு நம்ம ரம்பா பியூட்டி பார்லர் ஓபனிங் செரமனி அதாவது ரிப்பனை கட் பண்றீங்க இந்த கரண்ட் காரங்களுக்கு எப்ப கரண்ட கட் பண்றது எப்ப விடுறதுன்னு ஒரு வ்யவஸ்தையே இல்லாம போச்சு எவன்டாவ மின்சார மந்திரி அந்த பரதேசி வீட்ல கரண்ட் கட் ஆனாதா ஜனங்க புரியும் நான் மின்சார மந்திரிய திட்டினா இவர் ஏன் புளூட் வாசிக்கிறாரு ஓ நீங்க தானே மின்சார மந்திரி சரி நான் உங்களை கொஞ்சம் திட்டினதுக்கே நீங்க இப்படி புளூட் வாசிக்கிறீங்களே இந்த நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்க எல்லாரும் சேர்ந்து உங்க அம்மால அக்கால உங்க பொண்டாட்டிய காரி தூணி இப்படி துப்புனா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி ஊதாதீங்க முன்னாடி இருக்குங்க குனிஞ்சு ஊதுங்க குனிஞ்சு ஊதுங்க சாரி தேங்க்ஸ் யோ உங்களுக்கு எல்லாம் நான் என்னையா துரோகம் பண்ணேன் ரோட்ல கழுவிக்கிட்டு இருந்த உங்களை வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கழுவ வச்சேன் நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணீங்க மெயின் ரோட்ல இருந்த என்ன மூலக்கடை முச்சந்தி கொண்டு வந்து நிக்க வச்சிட்டீங்க யோ கிருஷ்ணதாஸ் அண்ணே கூப்பிட்டீங்களா ரோட்ல கழுவுறதுல இருக்கிற சுகம் வெஸ்டர்ன் டைப்ல இல்லையா ஓஹோ 30 60 90 ml சாராயம் வித்துக்கிட்டு இருந்தவன் நவ ஹெல்த் டெஸ்டர் அட்வைசர் டு மீ வாய மூடு நாறுது ஏதோ நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி அந்த சிஎம் கீழே இறக்கிட்டு என்ன என்ன சிஎம் ஆக்கிட்டா அப்படியே ஆக்கிடுறேன்
ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கட்சி இப்ப தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. சிஎம் கவுக்கிறதுக்கு நாம போற திட்டம் அவருக்கு தெரிஞ்சு அவர் கவர்னர்ட்ட ராஜினாமா கொடுத்து அசெம்பிளிய டிசால்வ் பண்ணிட்டா என்ன ஆகுங்கறேன்? ஒண்ணும் ஆகாது. ஏற்கனவே ரெண்டு தடவை அப்பாவி ஜனங்க நம்மள நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இந்த தடவையும் பதவிக்காக நமக்கு நாமே அடிச்சுக்கிட்டு அதனால டிசால்வ் ஆயிட்டா ஓட்டு கேட்க திருவோடு எடுத்துட்டு போவோம்ல? போவோம். இந்த தடவை நாம ஓட்டு கேட்க போனோம்னா கையில கிடைக்கிற செருப்பையும் விளக்கு மாத்தையும் எடுத்துக்கிட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அடிக்கட்டா? ஆஹா, நீங்க சொல்றது நல்லா இருக்கு. பணத்தை நிறைய செலவு பண்ணி மக்களை ஏமாத்தி எப்படியோ அந்த அசம்பிளில உட்காந்துருக்கோம். அத நம்ம கையாலேயே நாம மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் சொல்றீங்களா? அதானே பாமா, வீட்டுக்கு போனே. நீ கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? என் பொண்ணு கடமை உணர்ச்சியோட இருக்கிறதுனால தன் பிறந்த நாளை மறந்திருக்கலாம். ஆனா பெத்தவன் நான் மறக்க முடியுமா? ஹாப்பி பர்த்டே மம்மி. சாரி சாரி சாரி. இன்னைக்கு நீ இப்படி சாரி ஹிரின்னு சொல்லக்கூடாது. பின்ன உனக்கு என்ன வேணுமோ கேளுமா. பெத்தவங்க தன் பிள்ளைங்களுக்கு என்னென்ன சௌகரியங்கள் பண்ணணுமோ, ஒரு தாயா நீ எனக்கு அதை விட அதிகமாவே பண்ணிருக்க. வேற என்னமா வேணும்? உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் கொடுக்கறேன். நல்லா இருக்கு. புள்ளங்களோட பிறந்த நாளுக்கு தாய் ஏதாவது தருவாங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா புள்ளங்களே தாய்க்கு என்ன வேணும்னு கேக்குறத இன்னைக்கு தான் பாக்குறேன். ஏ, புள்ளங்க கேட்க கூடாதுன்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்ல. நிஜமா கேட்டுவேன் இல்லன்னு சொல்ல கூடாது. அந்த கடவுள் வேற கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னமா கேட்க போற? எல்ஐசி பில்டிங்கே விலைக்கு வாங்குற ஐடியா ஏதாவது இருக்கா? முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சுத்தி வளைச்சு நீ இதத்தான் கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, மனசுல நான் இதத்தான் கேட்க போறேன்னு தெரிஞ்சிருந்து கேளுங்கன்னு. Are you in love? Not yet. ஓ, பாரு, எனக்கும் வயசாயிடுச்சு. எங்க உனக்கு ஒரு ஆதரவு இல்லாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. Darling, you're so sweet, so young. உனக்கே வேற பையனை பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், இது கோயில், பேசாத. ஓகே ஓகே ஓகே. நில்லுங்கடா, இது முதலமைச்சர் இருக்கிற ஏரியான்னு உங்களுக்கு தெரியும்ல? இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்னடா வேலை? என்ன பிரம்ம பாஷடா இது? நீங்க பேசுறது சுத்தமா எனக்கு கொஞ்சம் கூட புரியல. உங்களுக்கு நான் சொல்றதும் புரிய போறது இல்ல. நீங்க இந்த கன்றாவி பாஷையில பேசி எப்படியாவது என்ன குழப்பணும்னு முடிவு செஞ்சிட்டீங்க. மரியாதையா நான் சொல்றேன், இங்க இருந்து போயிடுங்க, இல்ல முட்டிய தட்டி உங்களை உள்ள அனுப்பிடுவேன். போயா வெள்ளண்டி, கோ சலோ. हम क्यों मद्रास आया साला, उसका मालूम नहीं यार। ऐ निलेंगे திருட்டு பசங்களா? மவனை ஹிந்தி தெரிஞ்சிருந்தும் ஒன்னும் தெரியாத மாதிரி என்னையே ஏமாத்த நினைக்கிறீங்களா? நாடகம் ஆடுறீங்களா? ஏய், thank you.
What do you mean? எனக்கு எதுக்கு இப்ப செக்யூரிட்டி? நான் மக்கள் தொண்டன், என்னைக்கும் மக்களோட தொடர்பு இருக்கணும்னு விரும்புறேன். எனக்கு முன்னாடி பின்னாடி செக்யூரிட்டி சைரன். நோ நோ, இட்ஸ் எம்பராசிங். பட் தேர் இஸ் நோ அதர் வே சார். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் அவர் டியூட்டி டு சேஃப்கார்ட் யூ சார். நீங்க தயவு செய்து செக்யூரிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மிஸ் கிரண், ஷீ இஸ் டிசிபி கிரண் சார், தி சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர். இவங்களால எனக்கு என்ன செக்யூரிட்டி கொடுக்க முடியும்? என்ன சொல்றீங்க சார்? நோ டவுட் ஷீ இஸ் ஸ்மார்ட் எனஃப் இன் ஹர் டியூட்டி, தட் ஐ நோ. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கே ஒரு ஆன் செக்யூரிட்டி தேவையா இருக்கும். இந்த லட்சணத்துல எனக்கு எங்க செக்யூரிட்டி தருவாங்க? சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் எ வுமன், ஷீ இஸ் கரேஜியஸ் அண்ட் மோர் ஓவர் அன் எமினன்ட் ஆபீசர். இவங்க உங்க பக்கத்துல இருந்தா நிச்சயமா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு எங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் சார். ஐ கேன் அஷூர் யூ தட். சே டார்லிங், ஏமா ஒரு மாதிரியா இருக்க? நீ இந்த டியூட்டிக்கு போகணுமா? என்ன சொல்ற? எனக்கு என்னவோ அந்த சிஎம்க்கு செக்யூரிட்டி டியூட்டி பாக்குறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. வாட் எ சர்ப்ரைஸ்! என்னமா இது? இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேஸ்களை புடிச்சதுக்கே நீ எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருக்க, இன்னைக்கு என்ன சொல்லுக்கு? சிஎம்க்கு செக்யூரிட்டிங்கிறது அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அவ்வளவு பெரிய வேலை உன் பொண்ணுக்கு கிடைச்சிருக்குதா? யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் டாட்டர். அதில்ல கிரண், எனக்கு வாமா, சியர் அப் சியர் அப், சோ ஸ்வீட், பை பை. It's your duty to safeguard me. I have to attend that function. That's all. வணக்கம் மா. Thank you. மம்மி, இவரு விஜயோட ஃபாதர். அன்னைக்கு சொன்னல அந்த ரோடு கான்ட்ராக்ட், அது இவர்தான். சொல்லுங்க. பரமசிவனோட பார்வதி தான் பவர்ஃபுல்னு உங்களை நம்பி வந்திருக்கேன். ரீசெண்டா அடிச்ச மழையில நம்ம மெட்ராஸ்ல இருக்க எல்லாரோடும் சேதமாயிருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு எப்படியாவது இந்த ரோடு கான்ட்ராக்ட உங்க கணவர்கிட்ட சொல்லி எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த 30 லட்சம் அம்மாக்கு தான். யாருக்கியா வேணுமோ 30 லட்சம்? மம்மி, கான்ட்ராக்ட் கொடுக்கறவங்களுக்கு 30 லட்சம், ஆனா அதை வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கு கோடி கணக்குல லாபம். என் பையன் சொன்னா
உங்க மக விஜய் பேர்ல கொட்டிவாக்கத்துல ஏதோ அரை ஏக்கர் காலி இடம் இருக்காமே அத என் பையன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அது இல்லம்மா கேவலம் கான்ட்ராக்ட் சாங்ஷனுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தா கேவலம் சாங்ஷன் பண்றதுக்கா நாங்க பண்ற கஷ்டம் உங்களுக்கு என்னயா தெரியும் சென்டர்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் எல்லாரையும் நான் தான் பாத்துக்கணும் இதுல வேற நம்ம ஸ்டேட்ல எனக்கு எந்தவித ஆதரவும் இல்ல இத ஏன் சொல்றேன்னா என் புருஷன் நீதி நேர்மை நியாயம்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு அவரை வேற பாத்துக்கணும் நான் சொன்னதை எல்லாம் ஒத்துக்கிட்டா நீங்க இங்கேயே உட்காரலாம் இல்லன்னா ஓகேம்மா ஒத்துக்கறேன் அந்த இடம் உங்க பையன் பேர்ல இருந்தானே என் பொண்ணு பேர்ல இருந்தானே ரெண்டும் ஒண்ணுதானே அப்ப நான் கிளம்பறேன் எக்ஸ்கியூஸ் மீ அம்மா அந்த பிரீஃப் கேஸ் இங்கே வெச்சிருங்க அட்வான்ஸ் அதானே பா மாம் யூ ஆர் ரியலி கிரேட் बाधिकपुर Good morning, sir.
தெரிஞ்சும் அந்த பொண்ணு கிட்ட யாராவது தலை நிட்டுவாங்களா? சாரி, அதனால கொஞ்ச நாளைக்கு நீயும் நானும் செப்பரேட். அவங்க ரெண்டு பேரும் வாபஸ். கிருஷ்ணதாஸ், நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான், முடிச்சிருவேன். ஒன் மினிட், எஸ்கியூஸ் மீ. உங்களை மாதிரி அவனுக்கு ஏமாத்த தெரியாதுங்கிறான். மனுஷங்களை மரத்துல இருக்கிற குரங்கத்தான் சுடுவானுங்கன்னு என் பேச்ச கேட்டீங்களா? நீங்க கேக்கல. அதுக்கு என்ன, எது வேணாலும் பண்ணிக்க, ஆனா அந்த பசங்க வாபஸ் வாபஸ் வாபஸ். தாசு, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. எப்படியாவது அந்த சிஎம் நான் கொன்னுடுறேன். கொன்னுடுறேன் கொன்னுடுறேன் கொன்னுடுறேன்னு இவரைத்தான் நீ கொன்னுகிட்டு இருக்க. இந்த தடவை கேரண்டியா எங்களுக்கு கழி சோறு தான். அதுக்கப்புறம் நடு தெருவில் இவர் கோமணத்தோட ப்ளூட் வாசிப்பாரு, நான் டோலக் வாசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். டேய் தருதல, அவங்க ரெண்டு பேரையும் மரியாதையா எஸ்கே ஃபார்ம்ல தலைமறைவா இருக்க சொல்லு. ஸ்கெட்ச் ரெடி ஆனதும் அந்த பசங்களை வெளியே வர சொல்லு. வெளியில வந்ததும் பார்த்தா உன்ன போட சொல்றேன். சுல்தான் இப்படி ஏமாத்திட்டானே, என்னத்தை செய்யறது? சிஎம் போஸ்ட் பர்மனண்டா? நான் உங்களுக்கு எவ்வளவு சொல்லியும் நீங்க என் பேச்ச கேட்டதே இல்ல. அத்த புடிப்பீங்க, ப்ளூட்ட வாசிப்பீங்க, பதவி வேணும் பதவி வேணும்னு அழைவீங்க. விஸ்வநாதனோட வாரிசை வச்சு நீங்க நினைக்கிற அந்த பதவியை புடிங்க. என்ன சொல்றேன், பரமசிவனுக்கும் அந்த முருகனுக்கும் மத்தியில நாரதம் வரல? அதே மாதிரி அதே மாதிரி இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல அப்பனுக்கு மகனுக்கு நடுவுல எப்படியாவது விரோதத்தை வளர்த்து காரியத்தை சாதிக்கும். அங்க ஞானப்பழத்தாக இங்க பதவி நாற்காலி மோகம். அதைத்தானே நீ சொல்ல வந்த? ஓகே, உனக்கு உன் தாய் மேல கொஞ்சமாவது பாசமா அன்பு இருந்தா உடனே டிரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணு. கூடி சீக்கிரம் வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகலாம். உன் பேச்ச கேட்டா காலப்புற சென்ட்ரல் ஜெயில செட்டில் ஆக வேண்டியதுதான். நீ என்ன சொல்ற? எஸ், சிஎம் ஆபத்துல இருக்கிறப்போ அவருக்கு செக்யூரிட்டி இன்சார்ஜா நான் இருந்தேன். அவர் மேல கொலை பிரிச்சு நடந்த இந்த சிச்சுவேஷன்ல நான் டிரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணா டவுட் இல்ல என் மேல வந்துடும். அது எப்படி வரும்? உயிரை பணையம் வச்சு நீ அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்தல? அது என் டியூட்டி. ஆனா ஜனங்க அத வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அவ பிளான் எதுவும் வொர்க் அவுட் ஆகல, செட்டில்மென்ட் கிரியேட் பண்றதுக்காக சிஎம் உயிரை காப்பாத்துற மாதிரி நாடகம் ஆடுனான். அது மம்மி, திஸ் இஸ் தி ரைட் டைம் டு ஸ்டார்ட் மை இன்வெஸ்டிகேஷன். இதெல்லாம் தெரிஞ்சோ உன் பொண்ணு சும்மா இருக்க, அவ போட்டுக்கிறது லஞ்சத்துக்கு ஆசைப்படுற கதரம் இல்ல, மஞ்சத்துக்கு ஆசைப்படுற காவியம் இல்ல, லா அண்ட் ஆர்டர் மெயின்டெய்ன் பண்ற காக்கி. கிரண், மம்மி ப்ளீஸ், இட்ஸ் a சேலஞ்சிங் ஸ்டேஜ் இன் மை கேரியர். இவ்ளோ சொல்லிய நீ என்ன தடுத்தா? இதனால வர அவமானம் எனக்கு இல்ல. என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு என் ரத்தத்திலேயே கடம உணர்ச்சியை ஊட்டி வளர்த்த உனக்கு இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. டோன்ட் ஸ்டாப் மீ மம்மி ப்ளீஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கிரண், எப்படி இருக்கமா? ஐ அம் ஃபைன் சார். உட்கார். பரவாயில்ல சார். ஆட உட்காருன்னு சொன்னா உட்காரணும். இட்ஸ் மை ஆர்டர் ப்ளீஸ். தேங்க் யூ. சார், நீங்க நானே கலந்துக்கிறேன் சார். லுக், நான் சிஎம், நான் சொல்றத தான் நீ கேட்கணும். வாங்க. தேங்க் யூ சார். கிரண், நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லமா? தேவையில்லை சார். நவ் ஐ அம் ஆல் ரைட். ஆனா இனிமே நீ ஜாக்கிரதையா இருப்பேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. சரிங்க சார். ஆனா நீங்களும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நீ என்ன சொன்னாலும் சாங்ஷன். இனிமே நீங்க எல்லா பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணணும். செக்யூரிட்டி இல்லாம நீங்க தனியா எங்கேயும் போக கூடாது. ஓகே ஓகே, உன்னோட எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆர் யூ ஹாப்பி? தேங்க் யூ சார். பிரபா,
பிரபல நடிகை அரசியல் கட்சியில் சேர்ந்ததால் அந்த கட்சியின் தலைவர்களுக்கு கொண்டாடு. இந்த முண்டம் வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு ஏதாவது பண்ணு பண்ணு பண்ணுங்கறானே, இவன் இப்படி அலைய கூடாது. விட கிருஷ்ணா. நான் விட மாட்டேன், என்ன ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன். கைய பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணனா எப்படி முடியும்? அக்கா சடக்கு குடுக்கு, ஒரே ஒரு தடவை பண்ணுங்க. சரி, ஏன் ஆதரவு உனக்கு தான். அப்பா தேங்க்ஸ். இளைஞரணி தலைவரே, உனக்கு உனக்கு ஏன் ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ. இளைஞரணி தலைவர் நானா? ஆமாங்க, நீங்க தான். நீங்க தான் இந்த ஸ்டேட்டோட வருங்கால தலைவர். சும்மா விளையாட்டுக்கு சொல்றியா கிருஷ்ணா? சாரி அக்கா, விளையாடுற காலம் போயிடுச்சு, ஆட்சிய கவுக்கிற காலம் வந்துடுச்சு. என்னையா சொல்ற? உன் புருஷன் நடத்துற ஆட்சியினால எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்களும் என்கிட்ட வந்து குழந்தைகளாட்டம் அழறானுங்க. எதுக்கு? பின்ன என்னக்கா இந்த நாட்டுல நடக்கிற அநீதிய பூண்டோட ஒழிப்பேன்னு பெருசா கூவிக்கிட்டு இருக்காரு. உங்க முதலமைச்சர் தானும் சம்பாதிக்கிறது இல்ல, மத்தவனையும் விடுறது இல்ல. அக்கா நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் பாத்துக்கிட்டு உங்களால சும்மா இருக்க முடியுங்கிறீங்க? இருக்க முடியாது. இருந்தாலும் சும்மா இருக்கணும். அதனால தான் உன் மகனை இளைஞரணி தலைவனாக்கி வர பை எலெக்ஷன்ல கிழிச்சிடுவாரு, ஜெயிச்சிடுவாரு. சாரி தேங்க்ஸ். அப்படினா என் புருஷன் சிஎம், என் பையன் டெபுட்டி சிஎம். அவரால நடக்காத வேலையெல்லாம் இவனை வச்சு நடத்திப்பீங்க. Am I right? நீங்க ஊத வேண்டாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க, அட நிறுத்துங்க. தேங்க்ஸ் தேவரே. கருணாகம் புத்தெடுக்க கரையா நுழைஞ்சதாட்டம் நம்ம கதை கந்தலாயிடுச்ச. இருக்கட்டும். இல்லையே, தப்பா சொல்றீங்களே. இது இனிமே அப்படித்தான். தேங்க்ஸ். அங்க என்ன பேச்சு? அது வந்து ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அத நாம சரி பண்ணிக்கலாம். உடனே உன் மகனுக்கு முதலமைச்சர்ட்ட சொல்லி சீட்டு வாங்கி கொடுக்கிறது உன் பொறுப்பு. அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். கிருஷ்ணா, இவன் டெபுட்டி சிஎம் ஆவறதுக்கு உங்க எம்எல்ஏக்கள்லாம் ஒத்துப்பாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, சைன். வருங்கால மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஹரி அவர்கள் வாங்க. ஓகே. எனக்கு அவன் உங்ககிட்ட கேட்டதுல என்னங்க தப்பு இருக்கு? மரியாதையா கேக்குறேன், இவன் வர்ற பை எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நீங்க சீட் கொடுக்கணும். ஜோதி, அரசியலுங்கிறது சாக்கடை இல்ல, அத ஞாபகம் வச்சுக்க. எங்க நாங்க ஒண்ணு உங்க பதவியில மண்ணள்ளி போட்டுட மாட்டோம், பயந்துராதீங்க. அது இல்ல மம்மி, வர்ற பை எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிட்டா எங்க இவர் முதலமைச்சர் பதவி போயிடுமோன்னு நடுங்கிறாரு. ஹரி, இங்க இருக்கிறவங்க முன்னாடி நீ இப்படிலாம் நடந்துக்கிறது சரியில்லை. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பாருங்க, சிஎம் பதவிங்கிறது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, என் பிள்ளைக்கு அந்த அருகதை இருக்குங்கிறது ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த சமயம் பார்த்து நானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். பாத்தீங்களா, செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு வந்து சக்கரத்தையா செட்டில் ஆயிட்டா? ஏய், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும், அதை கேட்க நீ யாருடி? டியூட்டி செக்யூரிட்டி டியூட்டி பார்க்க வந்த போலீஸ் ஆபீசர், நான் கடக்கி வச்சு பேசு. சக்களத்தி அது இது நெசர். லுக், இவன் உங்க மகனா இல்லாம மகனா பிறந்திருந்தா அவனுக்கும் ஏன் வயசா இருந்திருக்கும்? யார்கிட்ட என்ன பேசணுங்கிற வியவஸ்தை வேண்டாம்.
நீங்க எல்லாம் பெரியவங்க இங்க தான் தெரிஞ்சவங்க கிரண் இவங்க புருஷனா இருக்கலாம் இவங்க புள்ளையா இருக்கலாம் பட் ஃபார் மீ ஹி இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் இவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கிறது என் டியூட்டி கிரண் கூல் டவுன் ப்ளீஸ் டோன்ட் பீ அப்செட் நோ சார் நோ நான் அப்செட் ஆகல பட் என் டியூட்டி நான் பண்றது தப்பா சார் அதுக்கில்லமா நான் எதுக்கு சொல்றேன்னா சார் இவனை இப்படியே விட்டு வச்சா டுமாரோ ஹி மே பிகம் எ கூண்டா டெரரிஸ்ட் சிஎம் பயங்கர ஆணவத்துல இவன் பண்ற அட்டூழியம் நாளைக்கு இவனாலே உங்களுக்கு ஆபத்து வரல சார் டோன்ட் வரி எதுவும் ஆகாது லீவ் ஹிம் சார் இட்ஸ் மை ஆர்டர் ஆபீசர்ஸ் எல்லாரும் போங்க போங்க சே மரியாதை தெரியாத ஜென்மங்க பிளானே வீட்டுக்கு வந்து கை நீட்டி பிச்சை வாங்குற ஜனங்க முன்னாடி உங்களை கேவலமா பேசிட்டாடா அட்லீஸ்ட் உங்க அம்மாவாவது அட அவங்க அம்மா மூஞ்சில என்ன காரி தூணு துப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல உங்கதெல்லாம் உங்க அப்பனு உங்க அப்பன் வேற லோ 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 லோன்னு அந்த பொண்ணு பின்னாடி சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணை இப்படியே விட்டுட்டா நாம போட்ட திட்டம் எதுவும் எடுபடாம போயிடும் நாம என்ன பிளான் போட்டாலும் அதை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணுவான் முயற்சி பண்ணுவா பண்ணுவாங்கறதால விட்டுட முடியுமா உங்க கையில இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறத விட்டுட்டு அவ கையில உத வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இது இப்படியே போயிட்டு இருந்ததுனா இருக்க மடம் கொடுத்தா உள்ள வந்து இடத்து பிடிச்ச கதையாயிடும் இல்ல தப்பா சொல்றீங்களே இது இனிமே அப்படித்தான் சாரி தேங்க்ஸ் கிருஷ்ணதாஸ் இனி நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க உனக்கு ஏறி இருக்கிற கிக்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அவளை முடிச்சிட்டு அடுத்த வேலைய பாரு Hey!
வேதனை எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் அன்னைக்கே சொன்னேன், உனக்கு இந்த வேலை வேண்டாம், விட்டுடுன்னு. என் பேச்ச கேட்டியா? தெரியும், எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான், அவன்தான் எனக்கு நல்லா தெரியும். யார பத்தி நீ பேசிட்டு இருக்க? அவன்தான், அந்த சிஎம் பத்தி. அம்மா, ஆவேசத்துல ஒரு நல்லவரை பத்தி இப்படி பேசுறது தப்புமா? அவன் எவ்வளவு நல்லவன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியுமா? அம்மா, இன்னைக்கு என்னமா ஆச்சு உனக்கு? எதுதான் பேசிட்டு இருக்க? அவர் எனக்கு எவ்வளவு மரியாதை தராரு, எவ்வளவு பாசமா பாரு. இதே பாசத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் மேல காட்டி இருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என்னமா நீ என்ன சொன்ன? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏ மேல இதே பாசத்தை காட்டி இருக்கணுமா? ஏ சொல்லுமா? சீஃப் மினிஸ்டர் விஸ்வநாத், உங்க அப்பா. கங்கிராச்சுலேஷன், ஸ்கேனிங் ரிப்போர்ட் படி உங்களுக்கு பெண் குழந்தை. பெண் குழந்தையா? அத கலச்சிரன்னு சொன்ன உனக்கு புரியல? எனக்கு பொன் குழந்தை தேவையே இல்ல, அவ்வளவுதான். எனக்கு டாக்டர், நான் இருக்கிற நிலைமையில அபார்ஷன் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, பிறந்த உடனே கொண்டு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெத்த தாயை தன்னோட பிள்ளையை கொல்றது அவ்வளவு சுலபமா? சுலபமோ கஷ்டமோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, எந்த சூழ்நிலையிலும் நம்மளோட வாழ்க்கையில ஆண் குழந்தை இருக்கலாமே தவிர பெண் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் இருக்க கூடாது. பட்டது போதும். ஒன்னா ரெண்டா, ஒன்பது பேர், ஒன்பது பேரும் எனக்கு தங்கச்சிங்க. படிக்க வச்சு கல்யாணம் செய்யறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. ஆஸ்தி இல்ல, அந்தஸ்து இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? பொருத்திக்க கல்யாணம் பண்ணி அனுப்புவேன். அடுத்தவ கல்யாணத்துக்கு தயாராயிடுவா. கல்யாணம் போனவ மறுபடியும் அவளுக்கு பிரசவத்தை பாக்குறதா இல்ல இவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புறதா? எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சு என் கடமை எல்லாம் முடிஞ்சதும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு உனக்காவது ஒரு ஆண் புள்ள பிறக்கும்னு ஆசையா இருந்து, ஆனா அதுக்கும் நான் கொடுத்து வைக்கல. இனியும் கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு கடவுள் என் உடம்புல சக்தியை கொடுக்கல. தப்புங்க, கடவுள் என்னைக்கு நல்லவங்களை கைவிட மாட்டாரு. நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கஷ்டம் எல்லாம் என் வயித்துல வளர்ற குழந்தையால விளையிடும். நமக்கு பிறக்க போறவ மகாலட்சுமின்னு நீங்க ஏன் நினைக்க கூடாது? பிறக்கிறவ மகாலட்சுமியா திருத்தலட்சுமியாங்கிறது கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. எனக்கு ஆண் குழந்தைதான் வேணும். வயசான காலத்துல ஒன்னியும் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆண் குழந்தையால மட்டும்தான் முடியும். அதையெல்லாம் ஒரு பொண்ணால பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா? முடியாது, அது நிச்சயமா முடியாது. ஆண் பிள்ளையா இருந்தா செத்தா நமக்கு கொல்லி வைக்கிறது மட்டும் இல்ல, வாழ்நாள் பூரா எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்துல தலனுமுந்து நடக்கிறதுக்கும் மானத்தோட வாழறதுக்கும் நமக்கு உறுதுணையா இருக்கும். ஆனா பெண் குழந்தையால நமக்கு எப்பவும் நிம்மதியும் கிடைக்காது, ஆதரவும் இருக்காது. அதனாலதான் சொல்றேன், ஆம்பளை என்னைக்கும் ஆம்பளைதான் இருக்கலாங்க. ஆனா ஆண ஆணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த ஆணுக்கு உயிர் கொடுக்கறது என்ன மாதிரி ஒரு பொண்ணுதான்? பொண்ணுதாங்கறத நானும் மறக்கல, அதனாலதான் உன்னை இப்படியே விடுறேன். அப்படின்னா உங்க பிள்ளைய பெத்த எடுக்கிற ஒரு மிஷினா மட்டும் நான் எப்பவும் இருக்கணும் இல்ல? பெண்ணு ஆதிசக்தி சொரூபம், அவ மனசு வெடிச்சா எரிமலையா பொங்குவான். அப்படின்னா உன் முடிவுதான் என்ன? ஒரே முடிவு, எந்த காரணத்தை கொண்டு நான் இந்த குழந்தையை அழிக்க மாட்டேன். அழிக்கலனா இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. யோசனை பண்ணிதான் சொல்றீங்களா? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். ஆண் துணை இல்லாத வாழ்க்கை என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா கணவனை பிரிஞ்சு இருக்கிறவங்களால இந்த சமுதாயத்துல தனியா வாழவே முடியாதுங்கிறீங்களா? போடி, என் மூஞ்சில முடிக்காத வெளியே போ. கணவனையே தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வீட்டை விட்டு போற உனக்கு நான் கட்டின இந்த தாலி மட்டும் எதுக்கு? மணமேடையில எல்லார் முன்னாடியும் நான் வச்ச இந்த குங்குமம் மட்டும் எதுக்கு? ஓடி ஓடி வெளியே. பெண் இனத்தையே கேவலமா பேசின உங்களுக்கு அந்த சக்தி என்னன்னு காட்டுற? நீங்க ஆணுங்கிற அகங்காரத்துல பெண்களை கேவலப்படுத்தி இருக்கீங்க.
அதோட விளைவு கூடிய சீக்கிரம் புரியும். நீங்க வேண்டான்னு வெறுத்த இந்த குழந்தையை வளர்த்து பெரியவளாக்கி இவ ஏன் பொண்ணுதான்னு மனம் திருந்தி உங்க வாயால சொல்ல வைக்கல. அம்மா, Excuse me, sir. Without security, you can't go, sir. I know that. Excuse me, sir. Without security, you can't go, sir. I know that. நீங்க இங்க இந்த நேரத்துல செக்யூரிட்டி இல்லாம what the bloody hell the security people are doing சார் செக்யூரிட்டி இல்லாம இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே எதிர்பாராம ஏதாவது நடக்க கூடாது நடந்தா இது செக்யூரிட்டி இல்ல இல்ல செக்யூரிட்டி நான் தான் வேண்டாம் சொல்லிட்டு உனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சு என்னால இப்படி சும்மா இருக்க முடியும் எனக்கு ஒண்ணும் இல்ல சார் ஐ அம் ஆல் ரைட் ஆனா நீங்க இங்க தனியா வந்தது உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுனா எனக்கு தான் கேட்டுப் பேர் வாங்க டிராப் பண்றேன் நான் இன்னைக்கு முதலமைச்சரா இங்க வரலமா ஒரு பொண்ணோட அப்பா ஸ்தானத்துல ஓஹோ அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னும் உங்க தன்மானம் இடம் கொடுக்கல இல்ல என்ன இருந்தாலும் பொண்ணு அந்த வார்த்தை தான் உங்களுக்கு பிடிக்காத அப்புறம் எப்படி ஒத்துக்குவீங்க சாந்தி கிரணுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவளுக்கு எல்லாம் தெரியும் தன் தாயோட தாலி அறுத்து வீட்டை விட்டு துரத்துனதும் தெரியும் அந்த தாய் யாருடைய உதவியும் இல்லாம தான் குழந்தை வளர்த்து படிக்க வச்சதும் தெரியும் ஒரு பொண்ணு மனசு வச்சா வாழ்க்கையில எத வேணாலும் சாதிக்கலாம்னு அன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப அநியாயம் செஞ்சிட்டேன் ஐ அம் சாரி எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க யாரு நானும் என் பொண்ணும் இப்படி நீங்க ஒரு தடவை சாரின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா சாந்தி என்ன வார்த்தையால கொல்லாத நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன் இன்னும் அனுபவிச்சிட்டு இருக்கேன் மன்னிச்சு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மன்னிக்கிறேன் ஆனா நான் கேக்குறத கொடுத்தா மன்னிக்கிறேன் கொடுக்கறேன் என்ன வேணுமோ கேளு என்ன வேணாலும் கொடுக்கறேன் நான் இத்தனை வருஷங்களா இழந்த அந்த சந்தோஷமான நாட்களை எனக்கு திரும்ப கொடுங்க இந்த பொண்ணு பிறந்ததில இருந்து இழந்த அப்பாவோட பாசத்தை திரும்ப கொடுங்க சொல்லுங்க தர முடியுங்களா நீங்க கொடுத்தாலே எங்களுக்கு தேவையில்லை ஆமா என்ன என் கிரணுக்கு அப்பாங்கிற குறையே இல்லாம நான் அவளை வளர்த்திருக்கேங்க இன்னைக்கு சமுதாயத்துல அவளை எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு டிசிபி கிரணா ஆக்கி இருக்கேங்க அத சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஆனா உங்களுக்கு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு பெண் இனத்தையே கேவலமா பேசின உங்களுக்கு உங்க விருப்பப்படியே ஒரு பையன் பிறந்தா அவன் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் எம்பிஏ என்ஜினியரிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பொம்பளைங்க கூட சுத்துறதுலயும் பொறுக்கி தனத்துலயும் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கானே இந்த உலகத்துக்கே தெரியும் அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஆண் குழந்தையா இருந்தா பக்க பலமா என்னைக்கு துணையா இருப்பான்னு சொன்னீங்க இன்னைக்கு அவன் உங்களுக்கு துணையா இருக்கானா செத்தா கொள்ளி வைக்கிறதுக்கு ஆண் பிள்ளை தான் லாய்க்குன்னு சொன்னீங்களே நாளைக்கு நீங்க செத்தா உங்க பையன் உங்களுக்கு கொள்ளி வைப்பாங்கிறதுக்கு என்னங்க கேரண்டி இருக்கு பாசத்தோட நீங்க வளர்த்த பையன் இப்போ உங்களை இஞ்சி இஞ்சா கொண்டுகிட்டு இருக்கா பாருன்னு நீங்க நினைச்ச பொண்ணு இப்போ உங்க உயிரையே காப்பாத்திக்கிட்டு இருக்கா இத நீங்க எதிர்பார்க்கல இல்ல சாந்தி நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கான பலனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் இனி நீங்க என் கூட இருந்தா நாம சந்தோஷமா வாழலாம் சபாஷ் இத்தனை நாள் இருக்காங்களா செத்தாங்களான்னு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்ல கேட்டியா கேளு கட்டிக்கிட்டவள
பெட்டி விட்டுட்டு போன இவர் இன்னைக்கு இன்னைக்கு ஒட்டி உறவாட வந்திருக்காரு. சாந்தி சாந்தி, கிரண் கிரண், நீ யாவது அவளுக்கு எடுத்து சொல்லுமா? என் வேதனையை புரிஞ்சுக்க. You're too late. I mean, it's too late. வாங்க ட்ராப் பண்ணு. பாரு, என்னோட காரை சிஎம் வீட்டு கொண்டு வா. ஓகே மேடம். வாங்க சார், உட்காரு. நான் போயிட்டு வரேன். ஏய் நில்லடி, அன்னைக்கு என்ன சொன்னே? என் பையன் வயசுல ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவளுக்கு உன் வயசு தான் இருக்கும்னு சொன்னேன்ல? எனக்கு மட்டும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அவளை நடு ராத்திரியில கண்டவங்களோட சுத்துறதுக்கு நான் விட மாட்டேன். எதுக்குங்க அவளை தடுக்கறீங்க? அவ இன்னைக்கு என்ன எதுவும் பண்ண முடியாது. காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருந்தா தானே இவ திமிரா பேசுவா? ஏன் திமிர என்னங்கிறது இவ தெரிஞ்சுக்க வேண்டா? தெரிய வைக்கிறேன். ரெண்டு பேரோட லீலைகளும் தெரிஞ்சு போச்சேன்னு கோவமா? கட்டையில போக வேண்டிய வயசுல கன்னி பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு கதகளி டான்ஸ் கேக்குதா? ஹரி, யார பத்தி என்ன பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. அவ யாருன்னு தெரியுமா? ஏன் எதுக்கு அவளை தடுத்து பேச விட மாட்டேன்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குல்ல, உங்களால சொல்ல முடியாது. பட் ஐ நோ ஷி இஸ் யுவர் கீப். என் கண்ணு முன்னாடி யாருமே நிக்காதீங்க. கெட் அவுட், கெட் அவுட். ஒரு பொண்ணு தன் கஷ்ட நஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கு தாய் இருக்கணும், இல்லாட்டி மக இருக்கணும். உன் தாய் தன்னுடைய கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா உன் கஷ்டத்தை நீ யார்கிட்ட சொல்ல? இப்ப நீ இருக்கிற நிலைமையில உனக்கு ஒரு துணை தேவைப்படுது. அந்த துணை நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்ன விரும்புறவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்துறது வேற யாரும் இல்லை, இவர் தான் சுரேஷ். சுரேஷ், எங்க அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைட். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே அம்மா. என்னமா இதெல்லாம்? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்த என் பொண்ணை சம்மதிக்க வச்ச இந்த நன்றியை இந்த ஜென்மத்தில் நான் மறக்க மாட்டேன். சச்ச, என்னமா அது? மேரேஜ் செஞ்சுக்கிறேங்கிற என் விருப்பத்தை நான் அவகிட்ட தெரியப்படுத்துறேன். அவளும் ஒத்துக்கிட்டா? நீங்க ஆசைப்பட்டபடியே
இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம் பொண்ணு விட்டுக்காரங்க நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் தயார் ஆஹாஹாஹா சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நம்ம கல்யாணம் அதுக்கு நல்ல நாள் பார்க்கணும் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அம்மா சம்மதிச்சாங்கன்னா இங்கேயே இப்பவே நான் ரெடி ஏய் யூ ஆர் வெரி நாட்டி நான் டெல்லி போய் வந்ததோ யூ ஃபிக்ஸ் எ புரோகிராம் எஸ் ஓகே சார் எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் என்னம்மா என்ன வேணும் ஐ नीड 3 இயர்ஸ் 퍼மிஷன் சார் எதுக்கு கொஞ்சம் पर्सनल வேலை இருக்கு அத என்ன வேலன்னு நீ சொன்னா சார் இட்ஸ் மை पर्सनल அத உங்ககிட்ட சொல்லணும்ங்கற அவசியம் இல்ல நானும் 퍼மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே எனக்கு சாய்ந்தரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு மேரேஜ் மேரேஜா ஓகே முகூர்த்த நேரத்துக்கு நானும் சாரி சார் வெளி ஆளுங்கள நான் இன்வைட் பண்ணல எங்க அம்மாவே இந்த ரெண்டு பேருக்கும் பக்க பலமா இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க கிரண் நான் உனக்கு ஐ திங்க் யூ ஆர் கன்வின்ஸ்ட் 퍼மிஷன் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் थैंक यू சார் நேரடியா விஷயத்தை பேசலாம் நீங்க எல்லாரும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஸ்வநாதனோட மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க அவர் ஊழல் பேர் வழின்னு குற்றம் சுமத்துறீங்க அதுக்கு உங்ககிட்ட பலமான சாட்சி ஆதாரங்கள் ஏதாவது இருந்தா அதை எங்கிட்ட முதல்ல கொடுங்க அதுக்கு முன்னால நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்குள்ள அபிப்பிராய பேதங்கள் போட்டி பொறாமைகள் இருந்தா அதை உங்களுக்கு நீங்களே சரி செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா சிஎம் விஸ்வநாதன் மேல மக்கள் ரொம்ப நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சிருக்காங்க அதா சார் ட்ராஜடி நாம முதலமைச்சர் நல்ல நடிகர் சார் அவர் நல்லா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு லுக் முதல்லயே நான் தான் சொன்னேன்ல அவர் என்ன ஊழல் பண்ணிருக்காருங்கறத ஆதாரபூர்வமா ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் என்ன சார் அந்த பெரிய மனுஷனுடைய மனைவியே இங்க இருக்காங்க அக்கா அவருடைய திருவிளையாடல் எடுத்து விடுங்க சார் எந்த பொண்ணு தன் கணவரை பத்தி பொய் சொல்ல விரும்ப மாட்டா
ஆனா இந்த நாடு சீரழிய கூடாதுங்கிறதுக்காக நான் உண்மையே சொல்றேன். என் புருஷன் எவ்வளவு மோசமானவர்னு சொல்றேன். இந்த ரெண்டு வருஷத்துல நாட்டையே கொள்ளடிச்சிருக்காரு. மயிலாப்பூர்ல 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களா, அண்ணாமலைபுரத்துல ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எண்ணூர்ல 150 ஏக்கர்ல தோட்டம், சௌகார்பேட்டையில 6 ஃப்ளோர் இருக்கிற பெரிய பில்டிங், இப்படி இன்னும் எவ்வளவோ. என் பையன் பேர் சார். என்ன இருந்தாலும் இதெல்லாம் இந்த அரசாங்கத்தோட சொத்து. நீங்க தயவு பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் எவ்வளவோ இருக்கு சார். ஒவ்வொரு ஃபைலும் சாங்ஷன் ஆகி அவர் டேபிளை விட்டு வெளியே வர்றதுக்கு அவர் எவ்வளவு லஞ்சம் வாங்கி இருக்கிறாருங்கிற கதையெல்லாம் எல்லா எம்எல்ஏக்களும் சாட்சி ஆதாரப்பூர்வமா பிரிப்பேர் பண்ணி இருக்கிற இந்த ஃபைல்ல இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் சார். இப்ப இருக்கிற சிஎம் நீக்கிட்டு டெப்டி சிஎம்மா இருக்கிற மாண்புமிகு கிருஷ்ணப்பதாஸ் அவர்களை இந்த மாநில முதலமைச்சரா ஆக்கணுங்கிறதுக்காக எல்லா எம்எல்ஏக்களும் ஏகமனதா கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிற இந்த மனுவை உங்ககிட்ட கொடுக்குறோம் சார். தயவு செஞ்சு இதை நீங்க பறிக்கணும். சரி, நீங்க எங்கிட்ட கொடுத்திருக்கிற மனுவை பரிசீலனை பண்ணி இந்த ஆதாரங்களை வச்சு சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நான் நிச்சயமா செய்யறேன். வர்றாங்க, அப்ப நாங்க வரோம் சார். என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? ஓ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எதை சாதிக்கிறதுக்காக நீ டியூட்டிக்கு போயிட்டு இருக்கன்னு கேட்கணும்னு நினைக்கிறியாம்மா? தங்கத்தோட தரத்தை எப்படி நெருப்புல உருக்கி தெரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி உன்னோட மன உறுதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கடவுள் உனக்கு துன்பத்தை கொடுத்து சோதிக்கிறார். சின்ன வயசுல அப்பாவோட பாசத்தை இழந்தும் சந்தோஷமா வாழ வேண்டிய சமயத்துல நீ கட்டிக்க போறவனை இழந்தும் கூட தைரியத்தோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு டியூட்டிய பொறுப்போடு செய்யற ஒரு போலீஸ் ஆபீசர் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. மம்மி, நீ போய் எனக்கு யூ மை இன்ஸ்பிரேஷன். எஸ், மிஸ் விஸ்வநாதன், நீங்க நிரபராதிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்க அமைச்சரவையில இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களை கவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யூ ஆர் ட்ராப். அமைச்சரவையில இருக்கக்கூடிய உங்க ஆளுங்க மட்டும் இல்ல, உங்க மனைவியும் உங்க மகனுமே உங்களுக்கு எதிரா இருக்காங்க. ஒருவேளை இதையெல்லாம் மீறி நீங்க முதலமைச்சரா பதவியில நீடிக்கலாம், ஆனா அவங்க நாளைக்கு சட்டசபையில உங்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து தகராறு பண்ணாங்கன்னா யூ வில் பி இன் எ வெரி ஆக்வர்ட் பொசிஷன் அண்ட் யூ ஆர் ஃபோர்ஸிங் மீ ஆல்சோ டு டிசால்வ் தி அசம்பிளி. மிஸ்டர் விஸ்வநாதன், thank you.
Thank you.
மரியாதைக்குரிய விசுவநாதர் அவர்களை பதவியிலிருந்து விலகதாஸ் போட்ட திட்டத்தை எல்லாம் நான் முறியடிச்சிட்டேன். கிருஷ்ணதாஸ் இந்த சுல்தான் ஆயுதமா வச்சுக்கிட்டு இவங்க ஆடின திருட்டு நாடகம் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. இப்ப சுல்தான் அப்ரூவர் ஆனதுனால இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு ஐ நீட் யுவர் பெர்மிஷன். வாட் டு யூ சே மிஸ்டர் கிருஷ்ணதாஸ்? இந்த புகாருக்கு உங்க விளக்கம் என்ன? ஆபீசர், யூ கேன் ப்ரோசீட் அக்கார்டிங் டு லா. அரெஸ்ட் them. மிஸ் கிரண், நடக்கிற இந்த பெரிய தவறை தடுத்து நீதி நியாயம் மக்கள் நிலையான ஆட்சியை தருவீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா நீங்க பதவி வெறி பிடிச்சு 3 மாசத்துக்கு 1 தடவை 6 மாசத்துக்கு 1 தடவை தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிடுறீங்க. இதனால வீணாகிறது ஜனங்களோட வரிப்பணம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா ஒரு நாடு முன்னேறுமாங்கிறத தயவு பண்ணி நீங்க சிந்திக்கணும். மிஸ்டர் கிருஷ்ணபதாஸ் மேல இருக்கிற புகாரை விசாரிக்க ஒரு கமிஷன் நியமிக்கணும். அது வரைக்கும் மிஸ்டர் விஸ்வநாதன் இடைக்கால முதல்வராக இருக்கணும்னு அவரை என்ன சார் லாபம்? பொண்ணா இருந்தாலும் அவளுக்கும் இதயம் இருக்கும். அது என்னைக்கும் அப்பா அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கோங்கறத அவ பொறுக்கிறதுக்கு காரணமா இருக்கிற உங்களை மாதிரி ஆண்கள் மறக்க கூடாது. ஒரு தாயும் பொண்ணும் அனுபவிச்ச கஷ்டம் உங்களுக்கும் தெரிஞ்சாகணும். மனைவியும் பொண்ணும் பக்கத்துல இருந்தோம் அவங்க கிட்ட தன் கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துக்க முடியலையேங்கிற துக்கத்தையும் வேதனையையும் நீங்களும் அனுபவிக்கணும். ஒரு பெண்ணால எதையும் சாதிக்க முடியுங்கிறத உங்களை மாதிரி சில ஆண்கள் என்னைக்கும் மறக்க கூடாது.
டிசிபி கிரணுக்கு கமிஷனரா ப்ரமோஷன் கொடுத்து ஜம்மு காஷ்மீருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க.